கேஆர்எஸ் லேண்ட் ரோவருக்கும் ரேஞ்ச் ரோவருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் ரோவர் ஜாகுவார்ன்றது ஒரு கம்பெனிங்க, இது ஒரு பெரிய குரூப் ஆஃப் கம்பெனியில் ஒரு சப்சிடரி, இது ஒரு கார் கம்பெனி. அதுக்குள்ளே ரேஞ்ச் ரோவர்ன்றது ஒரு மாடல் தாங்க. இதுதான் நிறைய பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது, லேண்ட் ரோவர் ரேஞ்ச் ரோவர்னா என்ன, ரெண்டும் ஒரே கம்பெனி கீழே வர ரெண்டு சப்சிடரியான்னு நினச்சிக்கிறாங்க. சரி, இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி அப்படின்னு சொல்லிட்டு கூட மாடல் இருக்குது. இந்த ரேஞ்ச் ரோவர் பார்த்தீங்கன்னா எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, லேண்ட் ரோவராலே முத முதல்ல கண்டுபிடிக்கும் போது ரொம்ப ரக்கடான ஒரு டெரெயினில் தான் ஓடுற மாதிரி கண்டுபிடிச்சாங்க. கொஞ்சம் கம்ஃபர்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ரேஞ்ச் ரோவர்னு சொல்லிட்டு முத முதல்ல ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதை தழுவி தான் இப்போ கூட ரேஞ்ச் ரோவர் ரிலீஸ் ஆகி செம ஹிட் ஆகிட்டு இருக்கு. இது கம்ஃபர்ட்னஸ் கூடயோ ரகடான சுச்சுவேஷனில் மூவ் பண்ணுறதுக்கு அளவுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அவ்வளோதாங்க இதுக்கான வித்தியாசம்.